பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண G20 நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் உயர்நிலை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், பொருளாதார வளர்ச்சி, கடன் உள்ளிட்ட முக்கியமான பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் G20 அமைப்பின் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயலாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் மாதம் முதல் G20 நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை உணர்வு பூர்வமாக இந்தியா அணுகி வருகிறது என்றார். அந்த வகையில் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அந்த நாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட இந்தியா உறுதியேற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பன்முனை நிதி நிறுவனங்களின் ஆட்சி முறையில் சீர்திருத்தத்தை கொண்டுவர தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வது இந்தியாவின் முன்னுரிமைகளில் ஒன்றாக உள்ளது என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். அண்மை காலமாக கடன் பிரச்சினையால் வளரும் நாடுகளின் பொருளாதார நிலைமை சற்றே கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் ஜெய்சங்கர் தமது உரையில் கூறினார். Side of peace and will remain firmly there. We are on the side that respects the UN Charter and its founding principles. We are on the side that calls for dialogue and diplomacy as the only way out. We are on the side of those struggling to make ends meet, even as they stare at the escalating costs of food, of fuel and fertilizers. It is therefore in our collective interest to work constructively, both within the United Nations and outside, in finding an early resolution to this conflict. முன்னதாக நியூயார்க்கில் இந்தியா ஐநா சபை இடையேயான உறவுகள் குறித்த சிறப்பு கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், 75வது ஆண்டு விடுதலை நிறைவை கொண்டாடும் இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்தார்.